வணக்கம். இந்தியாவில் கொரோனா வைரஸால் 1.73 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4971 உயர்ந்துள்ளது. இதுவரை 82370 பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர். வரலாற்று முக்கிய முடிவுகளை எடுத்து இந்தியா கடந்த ஓராண்டு காலத்தில் வேகமான முன்னேற்றம் கண்டுள்ளதாக மக்களுக்கு எழுதிய கடிதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். பாஜக எம்பி பிரக்யா சிங் உடல்நலக் குறைவு காரணமாக டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஊரடங்கால் கடுமையாக பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்களின் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டுமானால் அவர்களின் வீடு அருகிலேயே நிரந்தர வேலைவாய்ப்புக்கு மத்திய மாநில அரசுகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி கூறியுள்ளார். சிறு குறு நிறுவனங்களுக்கு கடன் உதவி வழங்குவது தொடர்பாக வங்கி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வங்கிகளின் ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் விவசாயிகளுக்கான கடன் உதவியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கூடுதல் கடன் வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். சென்னை மாநகர போக்குவரத்து பிரிவில் 50% தொழில்நுட்ப பணியாளர்கள் பணிக்கு வர உத்தரவிடப்பட்டுள்ளது. ஊரடங்கால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பேருந்தில் 1775 பேருந்துகளை புதுப்பித்து ஆய்வு செய்து தகுதி சான்றிதழ் வாங்க வேண்டியுள்ளதால் சுழற்சி அடிப்படையில் பணியாளர்கள் 2 நாளுக்கு 1 முறை பணிக்கு வரும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை புளியந்தோப்பில் குடிசை மற்றும் வாரிய குடியிருப்பில் 1400 படுக்கைகளுடன் தயாரான கொரோனா வார்டை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விஜயபாஸ்கர், கொரோனா பாதிப்பு அதிகம் இல்லாதவர்களுக்கு புளியந்தோப்பில் சிகிச்சை அளிக்கப்படும் என்றார். சென்னையில் கொரோனா பரவலை தடுக்க இனிவரும் நாட்களில் கட்டுப்பாடுகள் தீவிரமாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தீபாவும் தீபக்கும் ஜெயலலிதாவின் நேரடி வாரிசுகள் என்று தெளிவுபடுத்தியும் தீர்ப்பில் திருத்தம் செய்தும் சென்னை ஹைகோர்ட் அறிவித்துள்ளது. கொரோனா வைரசுக்கு மருந்து கண்டுபிடித்ததாக வதம்பி பரப்பியதாக கைது செய்யப்பட்ட சித்த மருத்துவர் திரு தணிகாச்சலத்தின் ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. உலகம் முழுவதும் கொரோனா வைரசால் பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை 60 லட்சத்தை தாண்டியுள்ளது. இதுவரை 3.66 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர். 26.61 லட்சம் மக்கள் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர். நோய் தொற்று எண்ணிக்கையில் முதல் இடத்தில் உள்ள அமெரிக்காவில் 1,04,500 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். கொரோனாவால் மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் இந்தியா 9வது இடத்தில் இப்பொழுது உள்ளது. கொரோனாவுக்கு எதிரான போரில் முக்கிய பங்கு வகிக்கிற இந்தியா பிற தெற்காசிய நாடுகளுக்கு மட்டுமல்லாது உலக நாடுகளுக்கு உதவி வருகிறது. இந்தியாவின் இந்த பணிகளை ஐநா சபை பாராட்டியுள்ளது. சீனாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் உலக சுகாதார அமைப்புடனான உறவை அமெரிக்கா துண்டித்துக் கொள்வதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். சின்ன திரை படப்பிடிப்புகளில் 60 பேர் வரை பணியாற்ற அனுமதி அளித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். நாளை முதல் சின்ன திரை படப்பிடிப்பை நடத்தலாம். சென்னையில் படப்பிடிப்பு நடத்த மாநகராட்சி ஆணையரிடம் முன் அனுமதி பெற வேண்டும். மற்ற மாவட்டங்களில் படப்பிடிப்பு நடத்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களிடம் அனுமதி பெற்று நடத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 256 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் 36,064 ரூபாயாகவும் 1 கிராம் 4,508 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 கிராம் 53.80 ரூபாய்களாக உள்ளது. சென்னையில் இன்று பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. 1 லிட்டர் பெட்ரோல் 75.54 ரூபாய்களாகவும் டீசல் 68.22 ரூபாய்களாகவும் உள்ளது. மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.